வார்த்தைகளால் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அடித்து திட்டவட்டமா பேசியிருக்கிறாரு. இப்படி பேசினா குற்றம் உள்ள மனசு கண்டிப்பா குறுகுறுக்கத்தானே செய்யும். நீட் தேர்வுக்கே இவங்க வந்து இவ்வளவு தூரம் திக்குமுக்காடுறாங்களே, இவங்க எப்படி மருத்துவம் படிப்பாங்க அப்படின்னு சில பேரு கொஞ்சம் அதிபுத்திசாலித்தனமா நினைக்கலாம். சங்கல்ப் அறக்கட்டளை என்ற ஒரு நிறுவனம் செய்யறாங்க. அப்போ சில தில்லுமுள்ளுகள்லாம் பண்ணி நீட்டை வந்து இந்தியா முழுக்க 100 விழுக்காடு எந்த மாநிலத்துக்கும் விளக்கு அளிக்காமல் அமுலுக்கு வருகிறது. ஏன் அரசு பள்ளியில சேர்க்கல அப்படிங்கிற பதில் தான் நீட் தேர்வு வேண்டாங்கிறதுக்கான காரணமும் கூட. அனைவருக்கும் வணக்கம். திரு சூர்யா அவர்கள், தமிழக ஏழை மாணவர்களின் ஒட்டுமொத்த குரலாக நீதி கேட்டது எப்படி நீதிமன்ற அவதூறு வழக்கா நம்ம எடுத்துக்க முடியும்? அது அவரு 3030 மாணவர்களை படிக்க வச்சுட்டு வராங்க. அதுல 10 விழுக்காடு தாய் தந்தையரே இல்லாத குழந்தைங்களை, ஒரு அண்ணனா தகப்பனா அவங்கள படிக்க வைக்கிற அந்த முறையில் அவருக்கு இதை தட்டி கேட்குற முழு தகுதியும் உண்டு. அந்த 3030 80 விழுக்காடு பெண் குழந்தைங்களே இருக்காங்க. ஆண் குழந்தை படித்தா வந்து வீடு முன்னேறும், அதே பெண் குழந்தை படித்தா நாடு முன்னேறும்னு சொல்லுவாங்க. நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபடும் ஒரு போராளியாக தான் சூர்யா அவர்களை நம்ம எடுத்துக்க முடியும். மனுநீதி மற்றும் எழுத்து பிழை கண்டுபிடிக்கும் சாணக்கியர்கள், துரோணர்கள் என்ற இந்த வார்த்தைகளால் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அடித்து திட்டவட்டமாக பேசியிருக்கிறாரு. இப்படி பேசினா குற்றம் உள்ள மனசு கண்டிப்பாக குறுகுறுக்கத்தானே செய்யும். மாணவர்களின் மரணத்தை வேடிக்கை பார்க்க முடியாது, நாங்கள் அமைதியாக இருக்க முடியாதுன்னு ரொம்ப கடுமையாக சொல்லியிருக்கிறாரு. இது வந்து சூர்யாவை எச்சரிக்கும் வழக்கு கிடையாது. சாமானியர்கள் யாரும் கூட்டு சேர்ந்து இதுக்கு போராடிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தினால தான் இதை ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் எச்சரிக்கக்கூடிய வழக்காக தான் இது நம்ம பார்க்கணும். சரி, நீட்டையே நம்ம வேண்டான்னு சொல்கிறோம், அதையும் கொஞ்சம் பார்த்துடலாம். நம்ம ஏன் அரசு பள்ளியில் நம்ம குழந்தைங்கள சேர்த்துறது இல்லை? சிபிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன், ஐஜிஎஸ்சின்னு நம்ம சேர்த்துறோம், ஏன் அரசு பள்ளியில் சேர்க்கல அப்படிங்கிற பதில் தான் நீட் தேர்வு வேண்டாங்கிறதுக்கான காரணமும் கூட. அரசு பள்ளியில் படித்து வரும் மாணவர்களுக்கு அந்த நீட் எழுதக்கூடிய அந்த பாடத்திட்டங்கள் அவங்க படிக்காதனால அந்த தகுதி அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத தான் உணர்த்தும். அப்படி அந்த பட்சத்தில் நீட் சிலபஸ் வந்து சிபிஎஸ்இ சிலபஸ்லேருந்து எடுக்கக்கூடியது. அப்போ நீட் தேர்வை எப்படி அரசு பள்ளி மாணவர்கள் படிக்க முடியும்? எங்கள் மாணவர்களுக்கு எல்லாருக்கும் ஆல் ஓவர் த இந்தியா நீங்கள் வந்து ஒரே சிலபஸாக கொண்டு வந்துட்டு நீங்கள் நீட் தேர்வை கொண்டு வந்தீங்கன்னா எங்கள் பிள்ளைங்க சபரிமலை அக்கா சொன்ன மாதிரி நீட் கொண்டு வாங்க, கேட் கொண்டு வாங்க, நெக்ஸ்ட்டு எக்ஸிட்டு எந்த எக்ஸாம்னாலும் எங்களால் பாஸ் பண்ண முடியும். நீட் தேர்வுக்கே இவங்க வந்து இவ்வளோ தூரம் திக்குமுக்காடுறாங்களே, இவங்க எப்படி மருத்துவம் படிப்பாங்க அப்படின்னு சில பேர் கொஞ்சம் அதிபுத்திசாலித்தனமாக நினைக்கலாம். நம்ம தமிழகம் மட்டுமே இந்தியாவில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேட் 49 விழுக்காடு வாங்கியிருக்காங்க. யூஎஸ் கூட 41 விழுக்காடு தான். ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 26 விழுக்காடு தான் வாங்கியிருக்காங்க. அதாவது 12வது முடித்து கல்லூரி படிக்கும் மாணவர்களின் அதிகப்படியான எண்ணிக்கை தான் அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேட். 2015-16 கல்வி ஆண்டில் அரசு மருத்துவக் கல்லூரியில் 456 மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க, தனியார் கல்லூரியில் 54 பேர் சேர்ந்திருக்காங்க. அதே 16-17 ஆண்டு அரசு கல்லூரிகளில் 438 பேரும், 99 பேர் தனியார் கல்லூரியிலையும் சேர்ந்திருக்காங்க. நீட்க்கு முன்பு இது, நீட் வந்த பின்பு எத்தனை மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற எண்ணிக்கையை இது கவனமாக நீங்கள் கேட்டுக்குங்க. 17-18 ஆண்டுகளில் வந்து அரசு கல்லூரியில் 40 பேர் தான் சேர்ந்திருக்காங்க, தனியார் பள்ளியில் 12 பேர் தான் சேர்ந்திருக்காங்க. 2018-19 88 பேரும் அரசு கல்லூரியில், 18 பேர் மட்டும்தான் தனியார் கல்லூரியிலும் சேர்ந்திருக்காங்க. தமிழ் வழி படித்து வந்த மாணவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் இதன் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
2006 இருந்து 2016 வரை 12 வகுப்பு மாணவர்களின் மதிப்பெண் அடிப்படையிலேயே கல்லூரி சேர்க்கை நடைபெற்று வந்தது. 2007 கலைஞர் ஆட்சியின் போது நுழைவுத் தேர்வு ரத்து செய்து சட்டமாக கொண்டு வந்து அதை ஜனாதிபதி அவர்களிடம் ஒப்புதலும் வாங்கி வச்சிருந்தாங்க. 2010 தேசிய மருத்துவ குழு வந்து கழகம் வந்து நீட்டை வந்து முன்வைக்கிறாங்க. அப்போ டாக்டர் கலைஞர் அவர்கள் மன்மோகன் சிங் அவர்களுக்கு கடிதம் எழுதி வேண்டுகோள் எடுத்ததின் பேரில் மத்திய குழுவில் இடம்பெற்றிருக்கும் 15 விழுக்காடு இடங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்றும் நாடாளுமன்ற செயற்குழுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீட் வந்து எதிர்க்கும் மாநிலங்களுக்கு நீட்டை வந்து விலக்கு அளிக்கிறோம்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. மற்றும் 2011 திமுக வந்து 2007 அவங்க சட்ட திருத்தம் கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, அதன் அடிப்படையில் குறிப்பிட்டு நம்ம மாநிலத்துக்கு நீட் வந்து இடைக்கால தடையும் வாங்கிட்டு நீட்டு வந்து விளக்கும் வாங்கி வச்சுருந்தாங்க. 2013 காங்கிரஸ் அரசு இருக்கும்போது மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. 2013 மார்ச்சில் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து திமுக வெளியில் வந்துட்டாங்க. அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திமுக இந்த வழக்கை முன்னெடுக்குது. அப்போ வந்து நீட் வந்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டது. எப்படி நீதிபதி தீர்ப்பு சொல்கிறாங்க அப்படின்னா, நீட்டோட திட்ட வரைவு வந்து நம்ம இந்தியாவுக்கு பொருந்தாது அப்படின்னு அப்போவே வந்து நீட்டுக்கான அத்தியாயம் முடிக்கப்படுது. மீண்டும் 2014-15 புதிய இந்தியா பிறக்குது இல்லையா, அப்போ வந்து நீட்டை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறாங்க. இது செய்கிறது யாருன்னா சங்கல்ப் அறக்கட்டளை என்ற ஒரு நிறுவனம் செய்கிறாங்க. அப்போது சில தில்லுமுல்லுகள்லாம் பண்ணி நீட்டை வந்து இந்தியா முழுக்க 100 விழுக்காடு எந்த மாநிலத்துக்கும் விலக்கு அளிக்காமல் அமுலுக்கு வருகிறது. 2016 மே மாதம் இந்த மசோதாவை எதிர்த்து திமுக வாக்களிக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ அதிமுக வந்து வாக்களிக்காமல் வெளிநடப்பு செஞ்சாங்க. இருந்தாலும் 2016 அம்மையார் அவர்கள் உயிரோடு இருந்த வரை நீட்டு வந்து தமிழகத்தில் செயல்படுத்த முடியலை. அது அதிமுகவின் ஆட்சி. அதன் பிறகு வந்த அடிமை ஆட்சியில் முழுக்க அதை வந்து அமுல்படுத்தி வந்தாங்க. 2017 பிப்ரவரி 1 நம்ம தமிழக சட்டப்பேரவையில் தீர்மான மசோதா நிறைவேற்றி அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு கடிதம் அனுப்பி வைக்கிறோம், நம்மளுக்கு நீட் ரத்து வேண்டும் அப்படின்னு கோரிக்கை சொல்லி. 2017 நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட நம்மளுக்கு நீட்டை வந்து ரத்து செய்து கொடுக்குறேன் அப்படின்னு இங்கேருந்து டெல்லிக்கு போகிறதுக்கு முன் சொல்கிறாங்க. டெல்லிக்கு போயிட்டு அவங்க பாதுகாப்பு அமைச்சராக பதவியேற்ற பின் குருமூர்த்தி அவர்களின் தலையீட்டுக்கு பிறகு நீட் வந்து ரத்து செய்ய முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. 2017 பிப்ரவரி 1 தமிழக சட்டப்பேரவையில் நீட்டை ரத்து செய்ய சொல்லி மசோதா நிறைவேற்றி குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டது. அதன் பிறகு ஜூலை 2019 திமுக கூட்டணி வந்து சட்டப்பேரவையிலேருந்து வெளிநடப்பு செய்கிறாங்க. ஏன் வெளிநடப்பு செய்கிறாங்க அப்படின்னா, டேட்டட் வந்து செப்டம்பர் 22, 2017 குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து அந்த நீட்டை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு அந்த கடிதத்தை திருப்பி தமிழக அரசுக்கு அனுப்பியிருக்காங்க. அதையும் மறைச்சிட்டாங்க அதிமுக அரசு. அதன் பிறகு அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு ஒப்புதல் கடிதமும் அவங்க வந்து மத்திய அரசுக்கு மாநில அரசு அனுப்பியும் வச்சுருக்காங்க. இந்த ரெண்டு உண்மைகளையும் மறைச்சிட்டு நீட்டுக்கு நாங்கள் ரத்து வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி 2017 2019 நாடாளுமன்ற தேர்தல் வரும் வரை இந்த விஷயங்களை எல்லாம் மறைச்சிட்டு நம்மளுக்கு நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட நாங்கள் நீட்டை ரத்து செஞ்சு தரோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையாக கூட அதிமுக அரசு நம்மளுக்கு வாக்குறுதி அளித்தாங்க. அதன் பிறகு ஆகஸ்ட் 15, 2019 மறுபடியும் மீண்டும் இந்த நீட்டை வந்து ரத்து செய்ய நம்ம தீர்மானம் கொண்டு வரலான்னு திமுக தலைவர் அவர்கள் வேண்டுகோள் விடுக்கிறாங்க. அதற்கு அதிமுக அரசு உடன்படவே இல்லை. சரி, ஒரு முடிவுரைக்கு வருவோம். இப்போ 8 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை எப்படி ரத்து செய்வோம் அப்படிங்கிற ஐயமும் சில பேர்த்துக்கு இருக்குது. எப்படி 2007 கலைஞர் ஆட்சியின் போது நுழைவுத் தேர்வை ரத்து செய்து சட்டமாக்கி ஜனாதிபதி அவர்களிடம் ஒப்புதல் வாங்கினோமோ, எப்படி மற்ற மாநிலங்களுக்கு அல்லாத இடஒதுக்கீடு
தமிழகத்துக்கு மட்டும் 69 விழுக்காடு சிறப்பு மிக்கதாக நம்ம இடஒதுக்கீடு வச்சுருக்கோமோ அந்த அடிப்படையிலேயே நம்ம சட்டப்பேரவையில் தீர்மானங்கள் நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு கடிதம் அனுப்பி நுணுக்கமான முறையில் மேல்முறையீடு செய்தால் கண்டிப்பாக நம்ம நீட்டு ரத்து செய்து நம்ம தமிழக மாணவர்களை படிக்க வைக்க முடியும். நன்றி.